வாக்கு வித்தியாசம் இருந்தது, இதிலிருந்து கைப்பற்றுவது வாய்ப்பே இல்லைன்னு. இதுல கெஜ்ரிவால் சொல்ற நம்பர் முதன்முறையா இந்தியா கூட்டணியில இருந்து நம்பர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் மோடி ஆட்சிக்கு வரமாட்டார்னு சொன்னவங்க இப்ப 300ன்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. எப்படி அது அச்சீவ் பண்ண முடியுமா திரு ரவிக்குமார்? இந்த 300ங்கிறது ஒன்றும் பெரிய நம்பர் கிடையாது. இப்போ 272 மார்க் வேணும், 272 அதுக்கு மேலே 28 இடங்கள் தானே 300ங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் இப்படி பாருங்கள், நீங்கள் அவங்க சொல்கிற கணக்கெல்லாம் இன்றைக்கி பாஜக கூட்டணி எந்த பாஜக அதாவது அவர் ஏதோ இந்தி கூட்டணி இந்தி கூட்டணின்னு இந்தியை திணிச்சிட்டே இருக்கிறாரு. இவங்க எல்லாம் இப்போ வந்து கிளம்பிட்டாங்க, எல்லாம் இந்தி கூட்டணின்னு பேசுங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு வகையான இந்தி திணிப்பு இவங்களுக்கு. ஸோ நம்ம பாஜகன்னே சொல்லுவோம், பாஜகவுக்கு போன தடவை 303 சீட்டு வாங்கினாங்கன்னா இப்போ வந்து எவ்வளவு சீட்டு அங்கெல்லாம் எதனா மேக்சிமம் சீட்டு வாங்கின இடம் இன்னைக்கு 6th பேஸ் போலில் போகிற டெல்லி, டெல்லியில் 7 சீட்டு வராது, 0 வரப்போகுது. ஹரியானாவில் 10 சீட்டு வராது, ஏற்கனவே அந்த மாநில கட்சியே மாநில அரசே தொங்கிட்டுருக்கு. இப்போ அங்கே 10 சீட்டும் அவுட்டு, ஏன்னா ஓட்டு கேட்கவே போக முடியல பல இடங்களில் கேண்டிடேட்ஸு. அது மாதிரி நீங்கள் உத்தரப்பிரதேஷ் பீகார் போகிற 5 சீட்டு, இது இப்படியே வந்து பாருங்கள். நான் 57 சீட்டில் ஒரு 15-20 சீட்டு கூட வந்து பிஜேபி வர்றதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. எனவே நீங்கள் அவங்களுடைய டேரியில் அந்த 303 போன தடவை ரீச் பண்ணதில் கர்நாடகாவில் 25 சீட்டு ஜெயித்தாங்களே, இப்போ என்ன வரும், ஒரு 10 சீட்டு வருமாங்கிறதே அவங்களுக்கு இன்னைக்கு உத்தரவாதம் இல்லை. அதுபோல் வந்து ராஜஸ்தானில் முழுக்க வந்த இடங்கள் இப்போ என்ன சொல்றேன்னா, ஒரு திரு இதுக்கு முன்ன பேசினார் அவர் பேசும்போது காங்கிரஸ் சீட்டை வந்து தமிழ்நாட்டில் ஒரு 4 சீட் ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர் வந்து காங்கிரஸ் சீட்டை வந்து 4 சீட்டை வந்து எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுலேயும் பாருங்க ஒரு ஓரவஞ்சனை, பாமக வந்து தருமபுரியில் வெற்றி பெறும்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அதை கூட வந்து அவருக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, பாமகவுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேன்னு. இவங்க கூட்டணியவே இப்படி கூட்டணி கட்சியே வந்து இருக்கிறது கூட்டணியில் பெரிய கட்சி பாமக தான், அந்த பாமகவே இப்படி ஓரவஞ்சனை செய்யறது சரியானு தெரியல. ஸோ கேரளாவில் ஜெயிப்போம் தமிழ்நாட்டில் ஜெயிப்போம்னு அவங்க சொல்ற அந்த கதை இருக்க நேரேட்டிவ் இருக்க, இது எந்த அளவுக்கு வந்து ஒரு கற்பனை என்பதை நம்ம இந்த 2 ஸ்டேட்டை வச்சே பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து பாஜக வந்து கேரளாவில் 0, தமிழ்நாட்டில் 0, இதுதான் நடக்க போகுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன் இவர் சொல்கிற இந்த ஆல் இண்டியா கருத்து கணிப்பாளர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, 39-0 தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க, யாருமே வந்து இவங்களுக்கான இதை கொடுக்கலையே. இப்போ அதுக்கு முன்ன வந்து செட் பண்ணி பார்த்தாங்க, என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க. ரவிக்குமார், நாங்க வந்து நீங்க தென் மாநிலங்கள்ல இருக்கிற விஷயத்தை சொல்றீங்க. இப்போ திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள் 2019 ஒப்பிட்டு மார்ஜினை சொல்றாரு, இப்ப 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல நீங்க கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு வாங்கணும், அது வாய்ப்பு இல்லைன்ற ஒரு தர்க்கம். 2019 ஒப்பிட்டு தான் அவங்க டேட்டா கொடுக்குறாங்க. ரெண்டாவது, காங்கிரஸ் மினிமம் 120 சீட்டு ஜெயிக்கணும், அப்படின்னா தான் நீங்க 120 350 கூட வச்சுக்கோங்க. நீ அது எங்க வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறாரு. சவுத்லயே 65 சீட்டு வரப்போகுதுங்க காங்கிரஸுக்கு, அதுக்கு மேல 55 சீட்டு வந்து என்டையர் வெஸ்ட்டு ஈஸ்ட்டு நார்த்து எல்லாம் சேர்த்து வர்றதுக்கு இந்த கணக்கப்ப போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க சிம்பிளானது பாக்குறேன், நீங்க அந்த மார்ஜின் சொல்றாருல, நான் சொல்றேன், நான் வந்து மார்ஜின் சொல்றேன், நான் 2019 40 இடங்கள் வந்து வெறும் 50,000 ஓட்டுக்கு கீழே ஜெயிச்ச இடங்கள் பாஜகவுக்கு. 50,000 வாக்கு கீழே என்ன, ஒரு 15-25,000 ஓட்டு ஷிஃப்ட் ஆச்சுனாவே முடிஞ்சு போச்சு அந்த 40 சீட்டு. 15,000-20,000 ஓட்டுனா என்ன, 6 சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3,000-4,000 ஓட்டு ஷிஃப்ட் ஆச்சுனாவே முடிஞ்சு போச்சு. 40 சீட்டு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது. 40 சீட்டை
உங்களுக்கு 50,000 கீழே மார்ஜின்ல தொங்கிட்டு இருக்குது. 40 சீட் அப்படி போச்சுன்னு வச்சுங்க, அந்த 40 சீட் இன்னைக்கு உங்களுக்கு வராதுன்னு வச்சுங்களா, அப்ப எவ்வளவு வரும் மிச்சம்? அவங்க கணக்குலயே எடுத்தா 260. அதுல கர்நாடகா இது மாதிரியான இடங்கள்லாம் இன்னைக்கு கைவிட்டு போகும்போது சேர்த்தா சொல்றேன், பீகார் இன்னைக்கு தலைகீழா போகுது. போன தடவை அவங்க வாங்கின அந்த கூட்டணி, பாஜக கூட்டணி எத்தனை இடங்கள் பெற்றதோ அதை இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி அங்க பெறப்போகுது. பீகார்ல இன்னைக்கு உத்தரப்பிரதேசல போன தடவை 62 சீட்டு ஜெயிச்சாங்க, இன்னைக்கு 40 சீட்டை ஜெயிக்க முடியுமா என்கிற கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு. ஏன்னா அந்த பக்கம் ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட். நீங்க வாக்கு வித்தியாசத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு தேர்தல் இன்னும் ஒரு தேர்தலுக்கும் மக்கள் தாங்க முடிவு பண்றாங்க. நீங்க என்ன ஓட்டு போடுறவங்கலாம் இவங்க கட்சி உறுப்பினர்களா ஓட்டு போடுறாங்க, மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன முடிவு பண்றாங்கிறதான். நீங்க தமிழ்நாட்டே எடுத்துக்கலாம், 2014 40 சீட்டும் அதிமுக வந்து தனியா போட்டு ஜெயிச்சாங்களா இல்லையா? 2019 என்ன ஆச்சு? அதிமுக ஒரே இடம் தேனியில வந்ததா இல்லையா? பார்த்துட்டு தானே இருக்கோம். இப்படிதாங்க ஷிப்ட் ஆகும். ஒரு கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றுவது என்று முடிவு செய்து விட்டால் மக்கள் அவங்கள தூக்கி போடுவாங்க. இப்ப நீங்க சொல்றது வந்து பாஜக அவங்களுக்கு ஒரு பாஜகவுக்கு எதிரான அலை வந்தாவே பெரிய விஷயம். நீங்க பாஜகவுக்கு எதிரான அலை இருக்கு, அதனாலதான் இந்த ஷிப்ட் வர முடியும்னு சொல்றீங்க. ஒரு தேர்தலோட இன்னொரு தேர்தலை ஒப்பிட முடியாதுன்னு சொல்றீங்க. அமித்ஷா 310 சொல்றாரு, 5 கட்ட தேர்தல்ல 310 சொல்றாரு. ஏங்க 90 குறைச்சாங்க, 400 மேல சொன்னாங்க. ஏன் அமித்ஷா பார்த்த 90 அஞ்சு கட்டத்திலேயே? சரி, நான் ஒரு ஒரு இண்டிகேட்டர் அதான் சொல்றேன், அதுலதான் சொல்றேன். நீங்க வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையம் பாஜக நட்டாவுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? வந்து இது மாதிரி வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணாதீங்க. காங்கிரசுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ரிசர்வேஷன் எடுத்துருவாங்கன்னு பேசாதீங்க, அக்னிவீர் பத்தி பேசாதீங்க. காங்கிரசுக்கு இந்த ரெண்டு இதை கொடுக்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் பிஜேபிக்கும் நட்டாவுக்கும் ஒரு நோட்டீஸ வந்து தேர்தல் ஆணையம் ஒரு அனுப்பியிருக்காங்க. சோ இதுல இந்த ரெண்டு விஷயத்தையும் பாருங்க. சரி, ஏன் ரிசர்வேஷனை பத்தி பேசாதீங்க, ரிசர்வேஷன் எடுத்துருவாங்க, கான்ஸ்டியூஷன் மாத்திருவாங்கன்னு பேசாதீங்கன்னு ஏன் இவங்க தேர்தல் ஆணையத்தின் மூலமாக காங்கிரஸ் சொல்றாங்க, அல்லது இந்தியா கூட்டணியை வந்து சொல்ல வைக்க தேர்தல் ஆணையத்தின் மூலமாக சொல்ல வைக்கிறாங்க? ஏன்னா இன்னைக்கு மக்கள் அங்க வட இந்தியாவில் இருக்க மக்களுக்கு பெரும்பகுதி உத்தரப்பிரதேசத்துல பீகார்ல இவங்க சொல்ற இந்த ஹிந்தி பெல்ட், ஹிந்தி ஹார்ட்லாண்ட் சொல்ற இடங்கள்ல மக்கள் மத்தியில என்ன ஒரு அச்சம் இன்னைக்கு வந்துடுச்சுன்னா, இவர்கள் அரசமைப்பு சட்டத்தை மாத்தி விடுவாங்க, நம்முடைய இடஒதுக்கீட்டை பறிச்சிருவாங்க, அதெல்லாம் ஒழிச்சு கட்டிடுவாங்க என்ற அச்சம் இன்னைக்கு பெரிய அளவு. அதனாலதான் இவர் எங்க பார்த்தாலும் போய் போய் நான் இருந்தா நான் உயிரோட இருக்க வரைக்கும் ரிசர்வேஷன் ஒழிக்க விட மாட்டேன்னு. நீங்க இருக்க போதானுங்க ரிசர்வேஷன் ஒழிச்சீங்க, 10 வருஷம் ரிசர்வேஷன் ஒழிச்சது யாரு? பிரதமர் தான், நம்முடைய மாண்பு பிரதமர் தான் இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டியவர். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இல்ல, ஓபிசியோட இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டியவர் நம்முடைய மாண்பு பிரதமர் இல்லையா? மனநிலை மாற்றத்துக்கு அதுதான். அது எப்படி சொல்ல சொல்லுங்க அவங்களை. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.